രാമാനുജദയാപാത്രംജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം വാലായി അടിയവർപ്പാൽ മാണിലത്തിൽ വന്തുവിത്തനാൽ വേദമൈപ്പൊരുളാം നാരണനും കാല അരുൾ ചെയ്ത വേദാന്ത ആര്യരോട് ഒവ്വാം ഇരുളണയ്ക്കും ഈങ്കകട്ടിയേ വാഴിയരുളാളർ വാഴിയമിയത്തു ഗിരി വാഴി കൃതിരാസം വാസകത്തോർ വാഴി ശരണാഗതിയും സാർവുടൻ മറ്റൊന്നൈ അരണാകൊള്ളാതാർ അന്ത് என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை பலயாமிகளிவ்வம்சம் கவிம் லோகவிவாகரம் யஸ்யகோபிகி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ வாழிபரகாலன் வாழிகலிகன்றி வாழிகுயலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மந்தையர்போம் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னோல் துறைகள் அஞ்சுக்க இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பணுதல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்டவராஜா உங்கு புகழ் மங்கையோந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா மாலை தனியே வழிபறிக்க வேணுமென்று போலிப்பதிலிருந்த கொற்றவனே வேலையனைத் தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ ஆரண தேசிகன் கண்ட அபிநவ தசாவதாரங்கள் என்கிற இந்த தொடர் உபன்யாச தலைப்பிலே பத்தாவது அவதாரமான திருமங்கை ஆழ்வாரினுடைய வைபவத்தை பரகாலம் என்கிற தலைப்பிலே சுதாமதி விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தவிர இவரைய சமயத்தவர்களுக்கு இவர் காலனாக யமனாக விளங்கியதாலே இவருக்கு பரகாலம் என்கிற சிறப்பான திருநாமம் சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறது. இதே போலவே சுவாமி நம்மாழ்வாருக்கு பராங்குசம் என்கிற ஒரு சிறப்பான திருநாமம் சம்பிரதாயத்திலே உண்டு. இதர சமயத்தவர்களுக்கு அங்குஷம் போன்று விரும்பியவர் என்பதாலே இதர சமயத்தவர்களுக்கு அங்குஷம் போன்ற அமைந்ததான பிரபந்தங்களை அருளி செய்தவர் என்பதாலேயும் நம்மாழ்வாரை பராங்குசம் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடினார்கள். அதை போலவே நம்மாழ்வாரினுடைய திருவடிகளிலே அத்தியந்த பக்தி உடையவராக நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களுக்கு வியாக்யான ரூபமாக தம்முடைய பிரபந்தங்களை அருளி செய்தவராக நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களை எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் திருச்செய் சாத்திரி நம்மாழ்வாரை விசேஷமாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற திருவுள்ள கிடப்பையோடே திருவரங்கத்திலே அத்தியனோற்சவ சமயத்திலே நம்மாழ்வாரையும் நம்மாழ்வார் திருவருளி செயல்களையும் எழுந்தருளிய பண்ணியவரான திருமங்கை ஆழ்வாருக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பரகாலன் என்பதாக சிறப்பான திருநாமம் அமைந்திருப்பது மிகவும் பொருத்தமான விஷயம். இந்த பரகாலன் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி தம்முடைய கிரந்தத்திலே ஸ்லோகம் அருளுகிறார். கார்த்திகே கிருத்திகாஜாதம் சதுஷ்டவி சிதானமின் ஷட்பிரபந்த கிருதம் சார்ங்கமூர்த்தியின் கலியமாசிரியே என்பதாக. கார்த்திகை மாதத்திலே கிருத்திகா நட்சத்திரத்தில் ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தவராய் எம்பெருமானினுடைய சார்ந்தம் என்னும் வில்லினுடைய அம்சமாக பிறந்தவரான நாலுவழி திருமால் என்கிற சிறப்பு திருநாமத்தை உடைய கலியனை நான் ஆசிரியிக்கிறேன் என்ற பொருளிலே இந்த ஸ்லோகத்தை சுவாமி அருளுகிறார். இந்த திருமங்கையாழ்வார் எம்பெருமான் திருக்கையிலே இருக்கக்கூடிய சார்ந்தம் என்னும் வில்லினுடைய அம்சமாக கலியுகம் தொடங்கி 398வது வருஷம் நலநாம சம்பத்தரம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி வியாழக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் திருக்குறையலூரில் நீலம் என்கிற சதுர்த்தவர்ணத்தை சேர்ந்த ஒரு மகானுக்கு குமாரராக திருவதாரம் பண்ணினார். சிறுவயதிலேயே சதாமதி சர்வசாஸ்திரங்களையும் இந்த ஆழ்வார் அபியசித்தார். தம்முடைய குலத்திற்கு உரிய குதிரை ஏற்றம் வில்வித்தை முதலியவற்றையெல்லாம் கதற கற்றார் இந்த ஆழ்வார். சோழ தேசத்தின் ஒரு பகுதியை ராஜ்ய பரிபாலனமும் பண்ணி வருகிறார். இப்படியாக இவர் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வித்யாபியாசம் செய்து சகல பயிற்சிகளையும் மேற்கொண்டு
மகா வீர வீர பராக்கிரமராக ஒரு சிறு பகுதியை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வருகிற அளவிலே திருவாளி என்கிற ஒரு திவ்யஸ்தலத்திலே திவ்யமான ஒரு தாமரை பொய்கையிலே தேவலோக பெண்களான அப்சர ஸ்திரீகளெல்லாம் தீர்த்தமாடி மலர் செய்வதற்காக வந்தார்கள். அப்படி வந்த தேவலோக பெண்களிலே ஒருத்தி மட்டும் அங்கே தங்கிவிட்டாள். அவள் அங்கே தனியாக நின்றதை அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே எம்பெருமானை தியானித்து பகவன் நாம ஜபத்தை பண்ணிக் கொண்டிருந்த ஒரு பாகவதோத்தமர் பார்த்தார். பார்த்து அந்த பெண்ணை வினவினார், அம்மா நீ யார், இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் பதில் கூறினால், நாங்கள் எல்லாம் தேவலோகத்து பெண்களான அப்சர ஸ்திரீகள், இந்த திவ்யமான தீர்த்தத்திலே தீர்த்தமாடி மலர் செய்வதற்காக வந்தோம். அப்பொழுது என்னை மட்டும் இங்கே என்னுடைய தோழிகள் விடுத்துச் சென்றார்கள் என்பதாக அந்த பெண் கூறினாள். குமுதவனத்திலே கண்டெடுத்தபடியாலே குமுதவல்லி என்ற திருநாமம் சாற்றி தான் பெற்ற பெண் பிள்ளை எனக் கருதி அந்த பாகவதோத்தமர் அந்த பெண்ணை சம்ரட்சித்து வருகிறார் திருநாங்கூரிலே உள்ள தன்னுடைய இல்லத்திலே. இந்த பெண் பருவமடைந்ததும் இவளினுடைய அழகினாலே ஈர்க்கப்பட்டவரான திருமங்கை ஆழ்வார் அந்த பாகவதோத்தமரிடத்திலே சென்று தங்களுடைய பெண்ணை எனக்கு விவாகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த பாகவதோத்தமரும் சரி என்று சம்மதம் தெரிவித்தார். ஆனால் பாகவதோத்தமரனுடைய மேலிலே வளர்ந்து வருகிற இந்த பெண்ணோ, நான் ஒரு அவைஷ்ணவனை மனம் கொள்ள மாட்டேன், வைஷ்ணவனுக்குத்தான் வாழ்க்கைப்படுவேன் என்பதாக திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாள். அதற்கு திருமங்கை ஆழ்வார் பதில் கூறுகிறார், நான் குலத்திலே சைவனாக இருக்கிற பொழுதும் குணங்களாலும் செய்கையாலும் சாஸ்திர ஞானத்தாலே வைஷ்ணவனாகவே இருந்து வருகிறேன். வேண்டுமானால் வைஷ்ணவ சின்னங்களான திருமன் காப்பு முதலியவற்றை கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் என்பதாக பதில் கூறுகிறார். அப்படியே இந்த பெண்ணும் இசைவு தெரிவிக்க திருமங்கை ஆழ்வாரும் திருமன் காப்பு முதலிய வைஷ்ணவ சின்னங்களை பறித்துக் கொள்கிறார். இந்த பெண்ணும் திருப்தி அடைகிறாள். அது மட்டும் போதாது, எம்பெருமானை காட்டிலும் பூஜ்யர்களான பாகவதோத்தமர்களுக்கு தபி ஆராதனம் பண்ணி வர வேண்டும், பகுமுகமாக தபி ஆராதனம் பண்ணி வர வேண்டும், அப்பொழுதே உண்மை யாம் மனம் கொள்வோம் என்பதாக கூறுகிறாள். திருமங்கை ஆழ்வாரும் அவளுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சொத்து முழுவதையும் அழித்து நாளொரு மேனியும் போதொரு வண்ணமுமாக எண்ணிலடங்காத பாகவதோத்தமர்களுக்கு தபி ஆராதனம் பண்ணி வந்தார். இப்படியாக தபி ஆராதனம் பண்ணி பண்ணியே ஆழ்வாருடைய சொத்து முழுவதும் திறந்து போய்விட்டது. ஆகையினாலே பலமுகமாக திரவியங்களை சேகரித்தும் அந்த தபி ஆராதனத்தை விடாமல் நடத்தி வருகிறார் திருமங்கை ஆழ்வார். ஒரு காலகட்டத்தில் கொள்ளையடித்தும் இந்த தபி ஆராதன சைந்தரியமானது நின்று விடாமல் சிறப்பாக நடத்தி வந்தார். இந்த இடத்திலே நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு சிறு விசாரம் உண்டு. என்னவென்றால், ஆழ்வார் கொள்ளையடித்து கைங்கரியம் பண்ணுவது கூடுமோ, சாஸ்திர சம்மதமோ, அது சாஸ்திர விரோதம் அல்லவோ என்பதாக. திருவகேந்திரபுரத்திலே எம்பெருமானுக்கு ஒரு சமயம் குதிரை உற்சவம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது திருமங்கை ஆழ்வார் வேடுபறி உற்சவமானது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஆபரணாபகரண நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அங்கே குழுமியிருந்த பெரியவர்களில் ஒரு சிலர் சுவாமி தேசிகனை அன்பி சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்தித்தார்களாம், ஆழ்வார் அபகரித்து கைங்கரியம் பண்ணுகிறார் என்பது ஒரு உற்சவமாக கொண்டாடப்படுகிறது, இது சாஸ்திர சம்மதமான செயலா அல்லது சாஸ்திர விரோதமான செயலா என்பதாக சுவாமி தேசிகனிடத்திலே தங்களுடைய சம்சயத்தை பிரார்த்தித்தார்களாம். அதற்கு சுவாமி தேசிகன் ஸ்ரேயா விரோதம் என்கிற ஒரு கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணி ஆழ்வார் கொள்ளையடித்து கைங்கரியம் பண்ணிய இந்த விஷயமும் அதை உற்சவமாக கொண்டாடுவது இரண்டும் சாஸ்திர சம்மதமே அன்றி சாஸ்திர விரோதம் அல்ல என்பதை தெளிவாக சாதித்தாராம் சுவாமி தேசிகன் தம்முடைய ஸ்ரேயா விரோதம் என்கிற கிரந்தத்தின் மூலமாக. இதை நாம் எதாவது புரிந்து கொள்ள வேண்டுமானால், திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களிலே ஒன்றான பெரிய திருமொழிக்கு வியாக்யானம் அருளிய ஸ்ரீமத் அபிநவ தேசிக உத்தமூர் வாட்சிய வீரராகவாரிய மகாதேசிகன் பெரிய திருமொழியினுடைய உபோஸ்காரத்திலே சாதிக்கிறார், கொள்ளையடித்து கைங்கரியம் பண்ணுவது கூடுமோ எனில் சாஸ்திரப்படி அது கூடும். எங்கனம் என்றால், லோகத்திலே எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா திரவியங்களுமே தேவதா ஆராதனத்திற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவை. அந்த திரவியங்களை எனது உனது என்று மனுஷ ஜென்மாக்களாகிய நாமெல்லாம் உரிமை கொண்டாடுகிறோமே, அதுதான் கலவே தவிர அந்த தேவதைகளின் பொருட்டும் அந்த தேவதைகளை சதா பூஜித்துக் கொண்டிருக்கும் பாகவதோத்தமர்களின் பொருட்டும் கைங்கரியம் பண்ணுவதற்காக களவாடப்பட்டது களவு அல்ல என்பதாகவே சாஸ்திரங்கள் ஒருமுகமாக பதில் சொல்லும் என்கிறார் சுவாமி தேசியனுடைய திருவுள்ளைக்கு தழுவி. லோகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட சகல வஸ்துக்களும் தேவதைகளுக்கு தேவதைகளினுடைய ஆராதனத்திற்காக படைக்கப்பட்டவை என்றால்,
தேவதைகளுக்கெல்லாம் நாயகனாக, தெய்வநாயகனாக, தேவாதிராஜனாக, அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய கைங்கரியத்திற்கும், அந்த எம்பெருமானையே சதா சர்வகாலமும் தியானித்துக் கொண்டிருக்கும் பரம பாகவதோத்தமர்களின் கைங்கரியமான பதியாராதன கைங்கரியத்திற்கும் திருமங்கையாழ்வார் கொள்ளையடித்து கைங்கரியம் பண்ணினார் என்றால் அது களவு அல்ல, சாஸ்திரசம்மதமான செயலே என்பதாக பெரியோர்கள் திருவுள்ளம் பற்றி அருள்கிறார்கள். சர்வலோகத்திற்கும் அதிபதியான சர்வேஸ்வரன் கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகளினுடைய வீட்டிலெல்லாம் புகுந்து வெண்ணையை எடுத்து சாப்பிட்டானே, அதை களவு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் களவாகுமோ? அந்த வஸ்துவுக்கு உரிய சொந்தக்காரன் அந்த வஸ்துவை தன் இஷ்டப்படி எடுத்து சாப்பிட்டானே ஒழிய சாஸ்திர நோக்குடன் பார்த்தால் அது களவு கிடையாது என்பது போலவே திருமங்கையாழ்வார் பண்ணிய இந்த செயலும் சாஸ்திர சம்மதப்படி சாஸ்திர நோக்கப்படி பார்த்தால் களவு கிடையாது என்பதாக பெரியோர்கள் தலைக்கட்டுகிறார்கள். அதுவுமில்லாமல் கிருஷ்ணாவதாரத்திலே குழந்தையாக எம்பெருமான் எப்படி இல்லங்களில் புகுந்து வெண்ணியை திருத்தின்றானோ எடுத்து சாப்பிட்டானோ அதே எம்பெருமான் தான் இன்று திருமங்கையாழ்வாரின் உள்ளே அனுப்பிரவேச அவதாரம் செய்து கொள்ளையெடுத்து கைங்கரியம் பண்ணுகிறான். ஆக பண்ணுவதும் எம்பெருமான் பொருட்டு. அந்த கைங்கரியத்தை பண்ணுவிப்பவனும் நடத்திக் கொள்பவனும் எம்பெருமான், பலனளிப்பவனும் எம்பெருமான், இதற்கெல்லாம் காரணபூதனாக விளங்குபவனும் எம்பெருமான். ஆகையினாலே பகவானுடைய சம்மதத்தை பெற்றதான இந்த கைங்கரியம் சாஸ்திர சம்மதமே. பகவானினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களெல்லாம் திருமங்கையாழ்வார் பண்ணின பதியாராதன கைங்கரியத்திலே அன்வைத்து உணவருந்தினார்களே, அவர்கள் சம்மதத்துடனும் இது நடந்தது. பரம பாகவதோத்தமையான குமுதவள்ளி நாச்சியாரும் இதற்கு சம்மதம் தெரிவித்து எழுந்திருந்தாலே அந்த பாகவதோத்தமையினுடைய சம்மதமும் ஆழ்வாரினுடைய கைங்கரியத்திற்கு கிடைத்தது. ஆக பகவத் சம்மதமும் பாகவத சம்மதமும் பெற்ற இந்த கைங்கரியமானது களவாகாது, சாஸ்திர விரோதமாகாது, சாஸ்திர சம்மதமானது என்பதை சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அதை அடிவொற்றியே ஸ்ரீமத் அபிநவ தேசிகனும் இங்கே அருள் செய்கிறார். மேலே பார்த்தோமேயானால் இப்படியாக திருமங்கையாழ்வார் பதியாராதன கைங்கரியம் பண்ணுவதற்காகவே சர்வ வஸ்துக்களையும் சர்வ சொத்துக்களையும் இழந்துவிட்ட பொழுது தனக்கு மேலே இருக்கக்கூடிய சோழராஜாவுக்கு இவர் கப்பம் கட்டுவது நின்று போய்விட்டது. அப்பொழுது சோழராஜாவானவன் ஆழ்வாரிடத்திலே தூதர்களை விட்டு கேட்கிறான், ஏன் சில காலமாக கப்பம் கட்டவில்லை என்பதாக. ராஜாங்கத்திலே இருக்கக்கூடிய திரவியங்கள் எல்லாம் பாகவதோத்தமர்களின் பதியாராதன கைங்கரியத்திற்காக செலவு செய்யப்பட்டு விட்டன. இனி தொடர்ந்து பதியாராதன கைங்கரியம் நடத்துவதற்கே திரவம் இல்லாத பொழுது கப்பத்தை கட்டுவதற்கு என்னால் எப்படி முடியும் என்பதாக திருமங்கை மன்னன் பதிலளிக்கிறார். இதை சரியாக புரிந்து கொள்ள தெரியாத அந்த ராஜாவும் அவனுடைய ஆட்களும் ஏதோ ஒரு கதை சொல்லி தான் திரவியங்களை எல்லாம் அபகரித்துவிட பார்க்கிறார், கப்பம் கட்டாமல் பணத்தை எல்லாம் தான் அனுபவிக்க பார்க்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டு ஆழ்வாரை சிறைப்பிடிக்க சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். ஏன் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் திருமங்கை ஆழ்வாரினுடைய வீர வீர பராக்கிரமங்களுக்கு நிகரானவர் அக்காலத்தில் அங்கே ஒருவரும் இல்லை என்பதாலே அந்த சதித்திட்டம் தீட்டும் எண்ணம். இவர்களை சமாளிப்பதா அல்லது சதியாராதன கைங்கரியத்தை விடாமல் நடத்துவதா என்று தவித்த திருமங்கை மன்னன் எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். உன்னுடைய அடியவர்களான பரம பாகவதோத்தமர்களுக்கு பண்ணக்கூடிய இந்த கைங்கரியமானது கயதாரை போன்று விரையறாமல் நடக்க வேண்டும் எம்பெருமானே, அதற்கு நீதான் சங்கல்பிக்க வேண்டும் என்பதாக எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். காஞ்சியை எழுந்திருக்கக்கூடிய இனியெடுத்து அமரர் பெருமிசும் தருளும் பேரருளாளனான எம்பெருமான் தேவராஜன் வரதன் ஆழ்வாருக்கு சட்டத்தின் மூலமாக உணர்த்தி அருள்கிறான், வாரீர் ஆழ்வீரே, நாம் எழுந்திரளியிருக்கும் காஞ்சியின் சமீபத்திலே வேகவதி நதியினுடைய கரையிலே அற்புதமான புதையல் ஒன்று இருக்கிறது. அந்த புதையலை நீங்கள் கை கொண்டு போய் அந்த புதையலில் இருக்கும் தனத்தை கொண்டு கப்பம் கட்டிவிட்டு மேலும் கைங்கரியத்தை சிறந்த முறையிலே நடத்தும் என்பதாக எம்பெருமான் ஆழ்வாரை அனுப்பிவிக்கிறான். ஆழ்வாரும் காஞ்சிபுரம் எழுந்தருளி ஆடல்மா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வாகனமான குதிரை நம்பிரானின் மேலே காஞ்சிபுரம் எழுந்தருளி எம்பெருமான் நியமித்தவாறே அந்த பொற்குவியலை அந்த புதையலை கொண்டு போய் செலவழித்து கப்பம் கட்டிய மீதி திரவியத்திலே ஆழ்வார் சதியாராதனத்தை சிறப்பாக நடத்தி வந்தார். இப்படியாக பதியாராதனம் நடத்தி பகவானுக்கு பிரீதியையும் பாகவதோத்தமர்களுக்கு பிரீதியையும் முதல்வி நாச்சியாருக்கு பிரீதியையும் வேயராமல் உண்டு பண்ணி வந்த திருமங்கை ஆழ்வாரை எம்பெருமான் திருப்பி பணிகொள்ள ஒரு சமயம் திட்டமிட்டான். திருமணங்களே என்ற திவ்யக்ஷேத்திரத்திலே எம்பெருமான் புதிதாக திருமணமான தம்பதிகளைப் போலே பெருமாளும் பிராட்டியும் ஒரு அந்தன தம்பதிகளின் வேஷத்திலே
திருமண கோலத்திலே திருமண புடைச்சுவை வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பவியாராதன கைங்கரியத்திற்கு அபகாரம் பண்ணுவதற்காக குதிரை நம்பிரானின் மேலே இவர்கள் புடைச்சுவ திருமங்கை ஆழ்வார் எதிரே என்று கொள்கிறார். திருமேனி முழுக்க நிறைய ஆபரணங்களை பூட்டிக் கொண்டு எழுந்தொழியிருக்கும் பெருமாளையும் திராட்டையையும் அந்தனர் வேஷத்திலே பார்த்த ஆழ்வார், நம் கைங்கரியம் பண்ணுவதற்கு நிறைய ஆபரணங்கள் கிடைத்துவிட்டன என்று அந்த ஆபரணங்களை எல்லாம் அபகாரம் பண்ண நினைக்கிறார். பெருமாளிடத்திலும் திராட்சை இடத்திலும் உள்ள சர்வ ஆபரணங்களையும் ஆழ்வார் பறித்துக் கொள்கிறார். பறித்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் ஒரு துணியிலே போட்டு முட்டையாக கட்டியும் வைத்து விட்டார். கடைசியாக எம்பெருமான் திருவடி விரலிலே இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை, கால் விரல் மோதிரத்தை கழற்ற முற்படுகிறார். அது மிகவும் கடினமாக இருப்பதாலே அந்த மோதிரத்தை ஆழ்வாரால் கழற்ற முடியவில்லை. எப்படியேனும் இந்த மோதிரத்தை கழற்ற வேண்டும் என்று ஆழ்வார் முயற்சி செய்கிறார். ஆனால் முடியவில்லை. ஆழ்வாருக்கு கோபம் வந்துவிட்டது. கையிலே வாளும் வேலும் வைத்திருந்தார். அந்த வாளையும் வேலையும் ஏந்தி எம்பெருமானை பார்த்து மிரட்டுகிறார். என்ன அந்தனரே, என்ன மந்திரம் போட்டீர் என்பதாக எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கோபத்துடன் கேட்கிறார். பெருமாளோ, சிறந்த மந்திரம் ஒன்று உண்டு, உமக்கு சொல்லத்தகாது காணும் என்பதாக பதில் சொன்னார். ஆழ்வாருக்கு கோபம் மேலும் வந்துவிட்டது. அதே வாளையும் வேலையும் ஏந்தி மிரட்டியவராக, சொல்ல மாட்டீராகில் பாரும் செய்வதை என்று எம்பெருமானை கோபித்துக் கொண்டார் ஆழ்வார். அந்த கோபத்துடனேயே எப்படியாவது இந்த கால்விரல் மோதிரத்தை கழற்றிவிட வேண்டும் என்று தம்முடைய பற்களாலே ஆழ்வார் எம்பெருமான் திருவடி விரல் மோதிரத்தை கழற்ற முயற்சிக்கிறார். அப்பொழுது ஆழ்வார் எம்பெருமானினுடைய திருவடி சுவையை, திருமேனி சுவையை உணர்ந்து உலகாங்கிதராக பரவசராக பகவத் பாரவசத்திலே மூழ்கிவிட்டார். அப்பொழுது எம்பெருமான் ஆழ்வாரை எழுப்பி வாரி அணைத்துக் கொண்டு, நம் கலியனல்லனோ என்று எம்பெருமான் ஆழ்வாரின் மீது அதிகமான திருவையோடு பரம தாருணிகனாக ஆழ்வாருக்கு பெரிய திருமந்திரம் என்கிற திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்தருவுகிறான். நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் மூலமாக உபதேசிக்கப்படுகிற அந்த பெரிய திருமந்திரமானது நம் திருமங்கை ஆழ்வாருக்கோ சாட்சாத் அந்த பெரிய திருமந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்படுபவனான ஸ்ரீமன் நாராயணனாலேயே உபதேசிக்கப்பட்டதே. என்னே ஆழ்வாரின் ஏற்றம். இதை சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்தத்திலே குறிப்பிடுகிறார். வையனெல்லாம் மறைவிழந்த வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்பதாக திருமங்கை ஆழ்வாரை சுவாமி தேசிகன் சிலாபிக்கிறார். ஆழ்வார் எதற்காக வேலையும் வாழையும் ஏந்திக் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த வாழையும் வேலையும் காட்டி எம்பெருமானை மிரட்டுகிறார். ஏன் மிரட்டினார்? திருமந்திரத்தை உதேசமாக பெற வேண்டும் என்பதற்காக மிரட்டுகிறார். அதை சுவாமி எப்படி சொல்லுகிறார்? வையனெல்லாம் மறைவிழந்த என்கிறார். வேதத்தினுடைய சாராம்சமாக விளங்குபவை ரகசிய திரயம் என்பதாக சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசிய கிரந்தங்களிலே அருள் செய்திருக்கிறார். அந்த ரகசிய திரயம் என்று சொல்லக்கூடிய மூன்று மந்திரங்களிலும் தலையாய மந்திரம், முதன்மையான மந்திரம், திருவஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய நாராயண மந்திரம், அந்த மந்திரத்தை எம்பெருமான் உபதேசித்தானே, அதனுடைய சாராம்சங்களை எல்லாம் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் சர்வரும் அதிகரிக்கலாம்படியாக எளிமையான தமிழ் பாஷையிலே அருமையான பிரபந்தங்களாக ஆழ்வார் இங்கே அருள் செய்யப் போகிறார். ஆகையினாலே வேதத்தினுடைய சாரமானது திருமந்திரத்திலே பதிந்துள்ளது. திருமந்திரத்தினுடைய சாரமாக அவதாரம் பண்ணியதையே கலியனுடைய ஆறு பிரபந்தங்கள். ஆகையினாலே இந்த பிரபந்தங்கள் மூலமாக வேதத்தினுடைய சாரார்த்தத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கவே ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே வாழையும் வேலையும் ஏந்திருந்தார் என்பதாக சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். இப்படியாக எம்பெருமானிடத்திலே உத்வேகம் பெற்றுக்கொண்ட நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெரிய திருமொழியிலே முதல் பதிகத்திலேயே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று தொடங்கி பத்து பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வார் நாராயண நாமத்தினுடைய மகிமையை, எட்டெழுத்து மகிமையை, அஷ்டாட்சர மகிமையை லோகத்திற்கு பிரவச்சனம் பண்ணினார். இந்த பாசுரத்திலே, இந்த பதிகத்திலே, கடைசி பாசுரத்திலே சாதிக்கிறார். மஞ்சுளாம் சோலை வந்தரை மானீர் மங்கையார்வாள் கலிகந்தி செஞ்சலால் எடுத்த தெய்வ நன்மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைவின் துயரிலேர் சொல்லிலும் நன்றாம் நன்றுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்கிறார். பாகவதோத்தமர்களே, உங்களுக்கு துன்பம் வரும் பொழுது நாராயண நாமத்தை சொல்லுங்கள். சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் தருவாயில் நாராயண நாமத்தை சொல்லுங்கள். துன்பமே உங்கள் வாழ்வில் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாராயண நாமத்தை சொல்லுங்கள். நம்முடைய பிறவிக்கு இதுவே நன்றாக அமையும், நம்முடைய மோட்சத்திற்கு இதுவே அமிர்தமாக அமையும் என்பதாக திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே தான் உபதேசம் பெற்றுக் கொண்ட நாராயண நாமத்தினுடைய மகிமையை, திருவஷ்டாட்சரத்தினுடைய மகிமையை இந்த பிரபந்தத்தாலே அருள் செய்தார். இதைத் தொடர்ந்து எம்பெருமான் எழுந்தொழியிருக்கும் பல உபதேசங்களுக்கும்
எண்பதுக்கும் மேற்பட்ட திவ்யதேசங்களுக்கும் சென்று மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமானினுடைய ஸ்வரூப ரூப லாவண்ய லட்சணங்களை எல்லாம் வீர வீர பராக்கிரமங்களை எல்லாம் கௌசல்ய தொழிலத்தியாதி குணங்களை எல்லாம் தம்முடைய பிரபந்தங்களின் மூலமாக நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களின் சாரமாக திருமங்கையாழ்வார் லோகத்திலே பிரவர்த்தித்து தருகிறார். வடமொழியிலே ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்பதாக நான்கு வேதங்கள் உள்ளனவே, அந்த நான்கு வேதங்களினுடைய சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய நான்கு பிரபந்தங்களை நம்மாழ்வார் அருளினாரே, அதுபோலவே வேதத்திற்கு அங்கங்களாக சொல்லப்படக்கூடிய ஆறு அங்கங்கள் உள்ளனவே, ஜோதிஷம், கல்பம், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ் என்பதாக அந்த வேதாங்கங்களின் ஸ்தானத்திலே தமிழ் வேதங்களாகிய நம்மாழ்வாரின் நான்கு பிரபந்தங்களுக்கு வியாக்யானமாக அங்கங்களாக திருவந்தையாழ்வாரினுடைய திருவழுகூட்டிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருவெருந்தாண்டகம், பெரிய திருமடல், பெரிய திருமடல், பெரிய திருமொழி ஆகிய ஆறு பிரபந்தங்களும் அமைந்துள்ளன என்று வியாக்யாதாரர்கள் எல்லாம் நிர்வாகம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படியாக நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களுக்கு வியாக்யானமாக இவை அமைந்தபடியாலே மாறன் பணிப்ப தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரந்தன் கூட அவதரித்தார் என்பதாக பெரியோர் நம்முடைய திருமங்கையாழ்வாரை கொண்டாடுகிறார்கள். இப்படியாக பல திவ்யசக்தி எம்பெருமான்களை மங்களாகாசனம் பண்ணிக்கொண்டு அர்ச்சாவதாரத்தினுடைய ஏற்றத்தை தம் பிரபந்தங்களிலே பதிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் பரம், யூகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்று ஐந்து நிலைகளிலே எழுந்திரை நம்மை எல்லாம் ரட்சிக்கிறானே. இந்த ஐந்து நிலைகளிலே வைத்துக் கொண்டு பார்த்தோமே ஆனால் கலியுகத்திலே மந்த புத்தியோடே, மந்த ஞானத்தோடே, மந்த ஆயுஷோடே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் எளிதிலே கற்றுக்கோளாக விளங்குவது, எளிதிலே சரணாகதி பண்ணுவதற்கு நிலையாக விளங்குவது எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரமே என்பதை திருமங்கையாழ்வார் தம்முடைய பிரபந்தங்களின் மூலமாக காட்டுகிறார். திருமங்கையாழ்வாரினுடைய பிரபந்தங்களினுடைய சாரம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் அர்ச்சாவதாரத்தில் பிராமணியம் இல்லாதாருக்கு இந்த கலியிலே மோட்சம் கிடையாது என்பதே திருமங்கையாழ்வாரினுடைய பிரபந்தங்களின் சாரணம் என்று கூறலாம். இந்தியார் மங்கையேந்தி திறன்மனை திருதந்துண்ணும் இந்தியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் என்று தொடங்குகிற பாத்திரத்திலே திருமங்கையாழ்வார் இருக்கிறார். என்னவென்று சொல்லுகிறார் என்றால், வண்டினார்க்கு உயலல்லால் மற்ற யாருக்கு உயலாமே என்று எம்பெருமான் எழுந்தெழுதியிருக்கும் ஒவ்வொரு திவ்யதேசங்களினுடைய பெயரையும் சொல்ல வேண்டும். அந்த திவ்யதேசங்களுக்கு சென்று அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அவனுடைய அர்ச்சாவதார சமாதியிலே நாம் நம்முடைய பரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது எம்பெருமானுடைய அர்ச்சையிலே பரத்தத்தை காணும் பொழுது, எம்பெருமானுடைய அர்ச்சா சமாதியிலே நாம் நம்மை இழந்து நிற்கும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதை திருமங்கையாழ்வார் இந்த பாதகத்தின் மூலமாக அருளி செய்கிறார். அச்சாவதாரத்தினுடைய சிறப்பை சொல்ல வந்த இந்த ஆழ்வார் மடலிலே சாதிக்கிறார், வேறார் முயல் விட்டு காக்கை பின் போவது என்பதாக கூறுகிறார். வேடன் ஒருவன் மாம்சம் வேண்டும் என்பதற்காக தகுதியிட்டுச் செல்வதற்காக வனத்திலே வேட்டைக்குச் செல்லுகிறான். அப்பொழுது அவன் அருகிலே மிகவும் சுகமாக கை கொள்ளலாம்படி நன்கு வெளுத்த கொழுகொழு என்று மாம்சத்தோடு இருக்கக்கூடிய முயல் குட்டி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அவன் சுலபமாக களவாடலாம்படியாக இருக்கும் பொழுது எங்கேயோ தன்னங்கரையில் என்று வத்தலும் பத்தலுமாக இருக்கக்கூடிய ஒரு காக்கையிலே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த காக்கை மாம்சத்திற்காக அந்த காக்கையை இந்த வேடனானவன் புரியிருக்கிறானாம். அதுபோலவே நம்முடைய தெய்வம் உள்ளது. இங்கே நாமெல்லாம் நமக்காக அருகிலே அற்புதமாக தேவகாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமானை விடுத்துவிட்டு நம் கைக்கு எட்டாத அர்ச்சாவதார எம்பெருமான் அளவுக்கு போதியமாக இல்லாத எங்கோ இடத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரவாசுதேவனை, ஸ்ரீவைகுண்டநாதனை ஏன் நாம் பேரிச் செல்ல வேண்டும்? நமக்காக தொழுகொழு என்று முயல் குத்தி போலே அர்ச்சாவதார எம்பெருமான் அருகே இருக்கிறானே. அவனுடைய சன்னதிக்கு சென்று அவனுடைய திருவடிகளே நம் பலத்தை சமர்ப்பித்தோம் என்றால் நமக்கு மோட்சம் கிடைக்குமே. அதை விடுத்து நம் சக்திக்கு எட்டாத அந்த பரமபதநாதனை ஏன் தேடிச் செல்ல வேண்டும் என்கிற அர்த்தத்திலே வேறார் முதலிட்டு காக்கை இருந்து போவது என்பதாக இந்த ஆழ்வார் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த ஆழ்வாரினுடைய பிரபந்தங்களிலே மிகவும் ஆழ்ந்தால் பெற்றவர் சுவாமி தேசிகன். அதனாலே நம்முடைய பலதெய்வமான சுவாமி தேசிகனுக்கு கலியனுடை குடிகொண்ட கருத்துடையோன் என்பதாக வாயுத்திரை நாமம் அமைந்திருக்கிறது. சுவாமி தேசிகன் மிகவும் அனுபவிக்கிறவர்களும் திருநங்கை ஆழ்வாரினுடைய திருத்தன்னபுரம் பள்ளியத்திலே வருகிற ஆசிரம், மற்றுமோ தெய்வம் இருப்பாரோடு விட்டிலேன் இப்பதும் உன் அறியாருக்கு அடிமை, மற்றெல்லாம் தேர்தலும் நின் திருவெப்பெழுத்தும் கற்றும் நான் கணபுரத்துறை அம்மானே என்பதாக. எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணா, நான் என்னுடைய சன்னதியிலே உன்னாலே திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண பெற்றேனே,
அந்த மந்திரத்தினுடைய சாரத்திலே இருந்து நான் தெரிந்து கொண்ட முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் கைங்கரியம் பண்ணினேன் என்றால் என்னுடைய அடியவர்களான பரம பாகவதோத்தமர்களுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணுவேன். பகவானாகிய உனக்கும் பாகவதர்களாகிய என் அடியார்களுக்கும் அற்றுத்தீர்வேன். அவர்களுக்காகவே என் வாழ்நாள்களை எல்லாம் செலவழித்தேனே அன்றி எம்பெருமானே, உன்னை தவிர வேறு ஒரு தெய்வம் நம்மை ரட்சிப்பதற்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு தேவதாந்திரங்களின் இடத்திலே நம்பி கிடக்கிறார்களே இதர சமயத்தவர்கள், அவர்களுடன் ஒருபோதும் நான் என்னுடைய காலத்தை தடிக்க மாட்டேன் என்று சாதிக்கிறார். இதை சுவாமி தேசிகன் அருளிய செய்த பிரகசிரிய காலத்திலேயும் சாதிக்கிறார். பற்ற வேண்டுகையும் விட வேண்டுகையும் கதியவர் எந்தம் என்பதாக, கதியர்கள் என்றால் அடியவர்கள் என்று பொருள். நாம் பற்ற வேண்டுவது எம்பெருமானை மட்டுமல்ல, எம்பெருமானுடைய அடியவர்களையும் தான். நாம் விட வேண்டுவது தேவதாந்திர சம்பந்தத்தை மட்டுமல்ல, தேவதாந்திரிகளினுடைய சம்பந்தத்தையும் தான் என்பதாக சுவாமி தேசிகன் காலத்திலே அறிவு செய்கிறார். இப்படியாக திருமங்கை ஆழ்வாரினுடைய எந்த பிரபந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த பாசுரத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பொக்கிஷமாக பரம போக்கியமாக அமையும் நமக்கு. அதுவும் ஐயனுடைய திரிகொண்ட கருத்துடையோனான சுவாமி தேசிகன் திறத்திலே பக்தி பூண்டு நாம் எல்லாம் இந்த பாசுரத்தை அனுபவிக்கிற பொழுது அந்த பாசுரமானது காலாக இருக்கிறதென்றால், தேசிக பக்தியாலே அந்த பாசுரத்தை அனுபவிக்கிற பொழுது கற்பென்றும் பாலும் சேர்ந்த அமுதாக ஆழ்வாரினுடைய பாசுரங்கள் நமக்கெல்லாம் போக்கியமாக அமையும். இப்படியாக ஆழ்வார் எம்பெருமானுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு திவ்ய பிரபந்தங்களை அடலை செய்து கொண்டு வருகிற நாளிலே திருவரங்கத்திலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுக்கு திருவத்தியனோற்சவம் நடந்து வருகிறது. வழக்கம் போல திருவத்தியனோற்சவம் என்றால் அங்கே எம்பெருமான் வேதங்களை தீர்த்தும் காற்றிக் கொள்வான். ஆனால் முதல் முதலில் திருமங்கை ஆழ்வார் திருவுள்ளம் கொண்டார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வாருக்கு சம்பிரதாயத்திலே திருநாமம். வடமொழி வேதங்களை எல்லாம் தமிழிலே அருள் செய்தவர் ஆழ்வார். வடமொழியிலே உள்ள வேதங்களுக்கான அந்த நிலையை தமிழ் வேதங்களுக்கும் தர வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வாரினுடைய திருவுள்ளத்திலே ஒரு கிடக்கை, அதை சர்வேஸ்வரனான அம்பெருமாளிடத்திலே விண்ணப்பிக்கிறார். ஆழ்வார் தானாக ஏதோ பாடல்களை பாடியவர்களையே வேதங்களை வேதங்களுடைய சாரத்தைத்தானே நான்கு பிரபந்தங்களாக அருள் செய்திருக்கிறார். ஆழ்வாரினுடைய நான்கு பிரபந்தங்களுக்கும் வேத சாமியத்தை தர வேண்டும். திருவத்தியனோற்சவத்தின் பொழுது வேதத்தை திருப்பதி காட்டுவது போலே ஆழ்வாரினுடைய பிரபந்தங்களையும் திருப்பதி காட்ட வேண்டும் என்று நம்பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். நம்பெருமாளும் மிகவும் சந்தோஷமான திருவுள்ளத்தோடு, அப்படியே ஆகட்டும் ஆழ்வீரே, எனக்கு இதை காட்டிலும் போக்கியமான ஒரு விஷயம் இல்லை, நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை நான் மிகவும் சந்தோஷத்தோடு திருப்பதி காட்டுகிறேன் என்று திருநங்கை ஆழ்வாரிடத்திலே நம்பெருமாள் திருவாய் மலர்ந்தருளினான். நம்பெருமாளினுடைய நியமனத்தை சிறகாக வகித்து திருக்குறுகூருக்கு எழுந்தருளி நம்மாழ்வாரினுடைய அர்த்தாதிகிரகத்தை எழுந்தருள பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கம் வந்து தன்னுடைய விபோதத்தை முழுவதும் வருஷா வருஷம் அத்தியனோத்தம் நடக்கிற நாளிலே நம்மெருமாள் திருமுண்டே நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி நம்மாழ்வார் அருள் செய்த நான்கு விஜய பிரபந்தங்களையும் அந்த நம்பெருமாள் திருப்பில் காத்திரும்படியாக தானே அனுசந்தித்து வந்தார் திருமுண்டை ஆழ்வார். அவர் ஆரம்பித்த அந்த அத்தியன உற்சவமானது சமஸ்கிருத வேதங்களோடு மட்டுமல்லாமல் சம்ஸ்கிருத வேதங்களுடன் நம்மாழ்வாரினுடைய நான்கு பிரபந்தங்களையும் சேர்த்து எம்பெருமான் சிரவணம் பண்ணி வந்தான். அப்படியே பிற்காலத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ன செய்தார் என்றால், ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களை எம்பெருமான் திருப்பில் காத்திரும்படி பண்ணினாரே, அதுபோலவே தானும் நம்பெருமாளினுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு நம்மாழ்வாரை தவிர இதர ஆழ்வார்கள் அனைவருடைய பிரபந்தங்களையும் எம்பெருமான் திருப்பில் காட்ட வேண்டும் என்று சம்ஸ்கிருத வேதங்கள் நான்கோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்தமிகு தமிழ்மறை என்று சொல்லக்கூடிய நாலாயிரம் இந்திய பிரபந்தத்தையும் எம்பெருமான் திருப்பில் காட்ட வேண்டும் என்று பகல் பத்து காப்பத்து என்கிற இரண்டு வைபவங்களாக நடத்தி வந்தார். இப்படி திருமங்கை ஆழ்வாராலே தொடங்கப்பட்டு நாதமுடிகளாலே நிறைவேற்றப்பட்டு அத்தியுதமாக பெரும் திருவிழாவாக நடந்து வந்த இந்த திருவத்தியனோற்சவமானது காலக்கிரமத்திலே நின்றுவிட்டது. அப்பொழுது கலியன் தொடங்கி வைத்த இந்த உற்சவத்தை கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்க தேசத்தை ஆண்டு வந்த ராஜாவினுடைய துணையை கொண்டு ஒரு சாசனம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலிலே அமைத்து வைத்து அதிகாரப்பூர்வமாக எம்பெருமானுக்கு உயிரினும் மேலானது ஆழ்வார் வெளிய பிரபந்தங்களை திருப்பதி காட்டுவது, அவையாலே எக்காரணம் கொண்டும் இந்த திருவத்தியனோற்சவமானது ஆழ்வார்களினுடைய வெளிய பிரபந்தங்களை எம்பெருமான் திருப்பதி காட்டும் இந்த வைபவமானது ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது என்பதாக அதிகாரப்பூர்வமான சாசனத்தை சுவாமி தேசிகன் ஏற்படுத்தி வைத்தார். திருவண்ணை ஆழ்வார் தொடங்கி தொடர்ந்து நடைபெறாத இந்த வைபவம், ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடங்கி
தொடர்ந்து நடைபெறாத இந்த வைபவம் கலியனுடையவும் ஸ்ரீமன்னா தம்பிகளுடையவும் பரம அனுகிரகத்திற்கு பாத்திரபூதரான சுவாமி தேசிகன் ஆரம்பித்தபடியாலே இன்றளவும் விடாமல் தொடர்ந்து நடந்து வருகிறது. நாம் எல்லாம் அன்பையித்தும் அனுபவித்துக் கொண்டும் வருகிறோம். இதற்கெல்லாம் காரணம் சுவாமி தேசிகன். அதனாலே அவரை கலியமுறை குறிகொண்ட கருத்துடையோன் என்று நாம் போற்றுவது பல விதங்களாலும் பொருந்தும். இப்படி சுவாமி தேசிகன் ஆரம்பித்து வைத்த இந்த அத்தியனோற்சவமானது மிகவும் சீரிய கிரமத்திலே நடந்து வருகிறது. தேசிக சம்பிரதாயத்தைச் சேர்ந்த விவேகங்களிலே 4000 திவ்ய பிரபந்த அனுசந்தானத்திற்கு பிறகு தேசிக பிரபந்தத்தையும் எம்பெருமான் தீர்த்தம் சாற்றுமாறு செய்து சாற்றுமறை பண்ணுவதும் வெகு விமர்சனமாக நம்முடைய வழக்கத்திலே இருக்கிறது. ஆழ்வார் தம்முடைய சிறப்புகளை எல்லாம் ஒரு பாசுரத்திலே அருள் செய்கிறார். ஆலிநாடன் அருள்மாறி அரக்கமுக்கி அடையார் செய்யும் குங்குமலர் கோழியர்வேல் மங்கைவேந்தன் ஒற்றவேல் பரகாலன் கலியன் என்பதாக நம்முடைய மிருதத் திருநாமங்களை எல்லாம் ஒரு சேர ஆழ்வாரே ஒரு பிரபந்தத்திலே அருளியிருக்கிறார். அவ்வளவு ஏற்றம் இந்த ஆழ்வாருக்கு. இந்த ஆழ்வாரினுடைய பிரபந்தங்களை நாம் சுவாகிக்க வேண்டும் என்றால் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் விஷயமாக பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த தனியநிலையை அனுபவிக்கலாம். அதிலே ஒரு தனியநிலையை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடுந்திரை நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ்நன்னூல் துறைகள் அஞ்சுக்க இலக்கியம் ஆரணகாரம் பரதமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலம் பணுவல்களே என்று. பரகாலம் என்கிற திருநாமம் திருமங்கை ஆழ்வாரினுடையது. அவருடைய பணுவல்கள் அதாவது திருமங்கை ஆழ்வார் அருள் செய்த கிரந்தங்கள் எப்படிப்பட்டவை என்றால் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம். நம்முடைய நெஞ்சிலே அஜ்ஞானமானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அஜ்ஞானத்தாலே மறைக்கப்பட்ட நெஞ்சு ஞானத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஞானத்தின் ஒளிவுருவாக இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய திருவடிகளை தியானிக்க மறுக்கிறது. எம்பெருமானினுடைய திருவடிகள் இந்த நெஞ்சுக்கு விஷயமாகவில்லை என்பதால் இந்த நெஞ்சையுடைய சரீரமானது ஒழிய வாய்ப்பில்லை. இந்த ஆத்மாவானது உத்தீவிப்பதற்கு வழி இல்லாமல் போகிறது. ஆகையாலே நம்முடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது அழிய வேண்டும். அந்த அஜ்ஞானமானது இருள் என்று வைத்துக் கொண்டால் அந்த இருளை நீக்குவதற்கு ஒரு ஒளி வேண்டுமே. அந்த ஒளி தீபத்திலே இருந்து பெறப்படுகிறது. அந்த தீபம் எந்த தீபம் என்றால் பரகாலன் பணுவல்களாகிய திருமங்கையாழ்வாரின் பிரபந்தங்கள் என்னும் தீபம். திருமங்கையாழ்வாரினுடைய பிரபந்தங்களாலே தான் நெஞ்சிலே உள்ள அஜ்ஞானமானது முற்றிலும் நீங்கப் பெறுகிறது. அது மட்டுமல்ல, அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம். நம் ஆத்மாவை அழிக்கக்கூடிய விஷயம் ஒன்று உண்டானால் அடங்கா நெடும் பிறவி. நாம் பண்ணிய பாப புண்ணியங்களின் பலனாக எத்தனையோ ஜென்மங்களாக கர்மாதீனமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கணக்கே இல்லாத பிறவிகள். இந்த நஞ்சுக்கு ஒரு அமுதம் வேண்டும். அந்த அமுதம் எது என்றால் திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தங்கள். தமிழிலே உள்ள உயர்ந்ததான கிரந்தங்களுக்கெல்லாம் மகுடம் வைப்பதா போன்றே ஒரு கிரந்தம் உள்ளதா என்றால் அதுவும் திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தங்கள். இதர சமய கிரந்தங்களுக்கு ஒரு நெருப்பு போலே, அதாவது இதர சமய கிரந்தங்களை எல்லாம் பஞ்சாக வைத்துக் கொண்டால் அந்த பஞ்சை எடுத்து புசுக்கக்கூடிய நெருப்பாக இருப்பது ஒன்று உண்டா என்றால் அதுவும் திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தங்கள் என்பதாக இப்படி பலவிதமான ஏற்றங்களை திருமங்கையாழ்வாருடைய கிரந்தங்களுக்கு இந்த தனியனானது சொல்கிறது. இப்படி திருமங்கையாழ்வாருடைய எந்த பிரபந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் திருமங்கையாழ்வாருடைய எந்த பாசுரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அனுபவமானது சொல்லத்தரம் என்று அனுபவத்தாலே உணரக்கூடியது. திருவண்டையாழ்வாருடைய வைபவத்தை 3000 குரு பரம்பரா பிரபாவம் 6000 குரு பரம்பரா பிரபாவம் முதலியவைகளிலும் துரடவாகன பண்டிதர் அருளி செய்த திவ்ய சூரிய சரீரத்திலும் இருந்து யசாமதி இன்று விஞ்ஞாபிக்கப்பட்டது. திருவண்டையாழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரபந்தத்திலே பிரபந்த காலத்திலே அருளி செய்கிறார். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் உரியதொரு தாண்டகம் நாளைந்தும் ஆரைந்து புலானிடும் தாண்டகம் எழுகோற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடல் பாட்டு 38 சீர்பெரிய மடல் தனியில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகையினால் எழில் குறைகள் வரும் தெளியா இறங்கினியே என்பதாக எழுதுகிறார். அதாவது கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் திருக்குறையூரிலே அவதரித்த எம்பெருமான் கலியனே தாங்கள் அருளி செய்த 6 இவ்விய பிரபந்தங்களையும் அந்த பிரபந்தங்களினுடைய விசேஷமான சாரார்த்தங்களையும் அந்த பிரபந்தத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக விதிக்கப்பட்ட நிஷ்டையையும்
தாங்களே எனக்கு அனுபவிக்க வேண்டும் என்பதாக திருமங்கை ஆழ்வார் என்னுடைய திருவடிகளிலே அத்தியந்த பக்தியோட சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். அதிலே பெரிய திருமொழிக்கு ஒரு விசேஷம் இருக்கிறார் சுவாமி தேசிகன், அறிவு தரும் பெரிய திருமொழி என்கிறார். பெரிய திருமொழி என்ன அறிவை தருகிறது என்று பார்த்தோமே ஆனால், அர்ச்சாவதாரத்தில் பிராவண்யம் இல்லாதாருக்கு மோட்சம் இல்லை என்கிற அந்த உயர்ந்த ஞானத்தை பெரிய திருமொழி தருவதாலே அறிவு தரும் பெரிய திருமொழி என்பதாக சுவாமி தேசிகன் திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தத்தை கொண்டாடுகிறார். நம்முடைய பூர்வாச்சாரியரான பராசர பட்டருக்கு திருமங்கை ஆழ்வாருடைய ஆறு பிரபந்தங்களிலே ஒன்றான திருநெடுந்தாண்டகத்திலே மிகவும் ஊற்றம் அதிகமாம். இந்த பராசர பட்டர் சதா சர்வகாலமும் திருநெடுந்தாண்டகத்தினுடைய வியாக்கியானத்தையே உபன்யாசமாக பண்ணுவார், அதிலே மூழ்கியிருப்பார் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை தீயர் என்றே ஒரு திருநாமம் உண்டு. திருப்பாவையிலே உள்ள குளிர குறைந்து நீராடியவர் ராமானுஜர் என்றால், திருநெடுந்தாண்டகத்திலே ஆழங்கால் பட்டு அனுபவித்தவர், பிறரை அனுபவிக்க செய்தவர் சுவாமி பராசர பட்டர். நந்தியர் பூர்வத்திலே ஒரு வேதாந்தியாக இருக்கும் பொழுது அவரை வாதி செய்வதற்காக பட்டர் திருவரங்கத்திலே இருந்து புறப்படுகிறார். அப்பொழுது பட்டரை பற்றி அந்த வேதாந்தி இடத்திலும் வேதாந்தியை பற்றி பட்டரிடத்திலும் தெரிவிப்பதற்காக ஒரு தூதுவர் வருகிறார். அவரிடத்திலே பட்டர் கேட்கிறார், அந்த வேதாந்தி சர்வசாஸ்திரங்களிலும் வல்லவர் என்று கூறினீரே, என்னை பற்றி அந்த வேதாந்தியினிடத்திலே என்ன கூறிவிட்டு வந்தீர் என்பதாக பராசர பட்டர் அந்த தூதுவரை கேட்கிறார். அதற்கு அந்த தூதுவர் சொல்லுகிறார், சகல வித்தியைகளிலும் தாங்கள் பாரங்கவர் என்பதாக சொல்லி வந்தேன் என்கிறார். அதற்கு பராசர பட்டர் கேட்கிறார், நமக்கு திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் தெரியும் என்பதை அறிவித்தீரா இல்லையா என்று குறிப்பாக இந்த திருநெடுந்தாண்டகத்தை மட்டும் கேட்கிறார். அந்த அளவுக்கு சர்வ சாஸ்திரங்களினுடைய சாராம்சமும் புரிந்ததாக இந்த திருநெடுந்தாண்டகம் விளங்குகிறது. இந்த திருநெடுந்தாண்டகத்தை வைத்தே அந்த வேதாந்தியை திருத்தி பணிகொண்டு நந்தியர் என்கிற திருநாமத்தோடு தனக்கு பின்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஓராண்வழி ஆச்சாரிய பரம்பரையை அலங்கரிக்கக்கூடிய ஸ்தானத்தை நந்தியருக்கு கொடுத்து அவருக்கு நந்தியர் என்ற திருநாமத்தையும் சாற்றி அவரை பூர்வாச்சாரியர்களில் ஒருவராக நியமித்து திருவாய்மொழிக்கு 9000 படி வியாக்கியானத்தையும் அவரை அருள பண்ணினார் பராசர பட்டர் என்றால், திருமங்கை ஆழ்வாரினுடைய இந்த திருநெடுந்தாண்டக பிரபந்தத்திற்கு உள்ள ஏற்றத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் திருவரங்கத்திலே திருவத்தியனோற்சவம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாளை பகல் பட்டு தொடங்குகிறது என்றால், இன்று எம்பெருமான் கர்த்தகிரகத்தில் திருநெடுந்தாண்டகத்தை திருப்பி காட்டுகிறான். திருநெடுந்தாண்டகத்தை எம்பெருமான் திருத்தில் சாற்றிய அடுத்த நாளிலிருந்துதான் பகல் 10 ராத்திரி 10 என்ற கிரமமாக திருவரங்கத்திலே உற்சவங்கள் நடக்கின்றன. அந்த அளவிற்கு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு திருப்பல்லாண்டு எப்படி முதன்மையானதோ, வடமொழி வேதங்களுக்கு பிரணவமானது எப்படி முதன்மையானதோ, அதுபோலே திருவரங்கம் பெரிய பெருமாள் சன்னதியிலே திவ்ய பிரபந்தங்களிலே திருநெடுந்தாண்டகமானது மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது. பகல்பத்திலே எம்பெருமான் திருத்தல் காட்டக்கூடிய பாசுரங்கள் அனைத்தும் சரி, ராப்பத்து சமயத்திலே எம்பெருமான் திருத்தல் காட்டக்கூடிய பாசுரங்கள் அனைத்தும் சரி, ஏற்கா சாற்றுமறை தினம் எம்பெருமான் திருத்தல் காட்டும் பிரபந்தங்கள் அனைத்தும் சரி, கர்த்தகிரகத்திற்கு வெளியே உற்சவ சன்னிதானத்திலேயே அனுசந்திக்கப்படுகின்றன. ஆனால் இந்த திருநெடுந்தாண்டகமானது மட்டும் கர்த்தகிரகத்திலே மூலவர் மற்றும் புத்தவரினுடைய சேர்க்கையிலே அனுசந்திக்கப்படுகிறது என்றால், பராசர பட்டர் இந்த திருநெடுந்தாண்டக பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை உணர்ந்து உணர்வித்து இதனுடைய சிறப்பை எப்படியெல்லாம் பரப்பியிருப்பார் என்று பார்த்தோமே ஆனால், ஒரு பரமாச்சாரியராலே கொண்டாடப்பட்ட இந்த பிரபந்தம் எவ்வளவு ஏற்றங்களை உடையது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வோம். பராசர பட்டர் திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகத்திற்கு மைவண்ண அருண்மிஞ்சி என்பதாக ஒரு அற்புதமான வியாக்கியானத்தையும் அருள் செய்திருக்கிறார் என்பது குரு பரம்பரைகள் கூறும் விஷயம். இப்படியாக தாயார் உற்சவத்தின் பொழுது ஆழ்வாரினுடைய மடல் என்னும் பிரபந்தமானது அனுசந்திக்கப்படுகிறதை நாம் எல்லாம் அறிவோம். நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரிய பெருமொழிக்கு இல்லாத ஏற்றமே கிடையாது. பெரிய பெருமொழியிலே ஆலங்கால் பட்டவர் சுவாமி தேசிகன் தம்முடைய ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரம் முதலில் எத்தனையோ ரகசிய கிரந்தங்களில் பெரிய பெருமொழி பாசுரங்கள் பலவற்றையும் சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்டியுள்ளார். பராசர பட்டர் திருவாராதனம் பண்ணுவதெல்லாம் ராமனை, ஆனால் பிரவச்சனம் செய்வதெல்லாம் கண்ணனை என்பதாக ஒரு வழக்கு நிலவி வந்ததான். அப்பொழுது சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறதே என்று அவரை ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாம் கேட்டார்களாம். அப்பொழுது பராசர பட்டர் என்ன பண்ணினார் என்றால், திருமங்கை மன்னன் அருளிய திருவள்ளூர் வைத்திய வீரராகவும் எம்பெருமான் விஷயமான ஒரு பாசுரத்தை அவர்களுக்கு மேற்கோளாக காட்டினாராம். காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் என்று
ராவண சம்ஹாரம் பண்ணின ராமனை குறிப்பிட்டார் ஆழ்வார் ஒரே பாசுரத்திலே. அதே பாசுரத்திலே வேயின் அண்ண தோல்மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசன் என்ற எம்பெருமான் என்று வெண்ணையை திருடினான் எம்பெருமான் என்று கோபியர்கள் எல்லாம் சத்தம் போட்டார்களே, அந்த கிருஷ்ணன் தான் இந்த ராமன் என்று ஒரே பாசுரத்திலே சொன்னார். அதே பாசுரத்திலே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்து லீலைகள் புரிந்த எம்பெருமானே திருவள்ளூரிலே வைத்த வீரராகவனாக எவ்வூல் கிழந்தானாக எவ்வூல் திருமலையாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற திருமங்கை மன்னனுடைய பாசுரத்தை மேற்கோள் காண்பித்து ராமனும் கண்ணனும் வேறல்ல இருவரும் ஒருவரே என்பதை பராசரபத்தர் கையாண்டு புரிய வைத்தார் என்பதாக திருப்பரம்பரை கூறுகிறது. அந்த அளவிற்கு ஆழ்வார்களினுடைய திவ்ய சிற்பிகளிலே திருமங்கை ஆழ்வாரினுடைய பிரபந்தமானது அல்ல அல்ல குறையாத அமுதமாக அப்போது அப்போது அப்போதைக்கு அப்போது ஆறாவதமாக விளங்குகின்றது. பாஷ்யகாரர் என்ன, பராசரபத்தர் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, இன்னும் பல பூர்வாச்சாரியர்கள் என்ன, எத்தனையோ மகாத்மாக்கள், எத்தனையோ பிரம்மஸ்வரூபிகள், எத்தனையோ பிரம்மஜானிகள் திருமங்கை ஆழ்வாரினுடைய பிரபந்தங்களிலே ஆழங்கால் பட்டு அவற்றை தம்முடைய கிரந்தங்களிலே உதாகரித்து அவர்களுடைய பிரபந்தங்களிலே உள்ள சாராம்சங்களையும் சூட்சுமார்த்தங்களையும் தம்முடைய உபன்யாசங்களிலும் தலச்சேதங்களிலும் இன்றளவும் சொல்லி வருகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆழ்வார் இந்த ஆழ்வார். இந்த ஆழ்வாரை ஆண்டால் தம்முடைய திருத்தாவையிலே 15வது பாசுரத்திலே எல்லே இலங்கிலேயே இன்னும் உருந்துதையோ என்று இந்த ஆழ்வாரையே தீரெழுத்துகிறார் என்பதாக சாவதேகார்த்தம் திருத்தாவைக்கு சொல்லப்படுகிறது. இளம் கிளி என்னும் பொழுது 10 ஆழ்வார்களிலே வைத்துக் கொண்டு கடைசியான கடைக்குட்டியான இந்த ஆழ்வார் எல்லா ஆழ்வார்களுக்கு காட்டிலும் இளையவர். கிளி போன்று அருமையாக பேசக்கூடிய எம்பெருமான் நாமத்தை சொல்லக்கூடிய பாசுரங்களை சொல்லக்கூடிய சக்தி பெற்றவர். ஆகையினாலே ஆண்டாள் இவனை இளங்கிளி என்கிறார். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்கிலையோ, கலியனே தாங்கள் அவதாரம் பண்ணுவதற்கான காலம் இன்னும் வரவில்லையோ, அச்சாவதாரத்தினுடைய ஏற்றத்தை லோகத்திலே பரப்பி அச்சாவதாரமே இந்த கலியுகத்திலே மோட்சத்திற்கு வழி என்பதை லோகத்திலே ஜனங்களுக்கெல்லாம் அந்த ஞான பிரதானம் புத்தி பிரதானம் பண்ணுவதற்கான காலம் வந்துவிட்டது, இன்னும் தாங்கள் அவதாரம் பண்ணவில்லையோ, கலியனே வந்து அவதாரம் பண்ணும், பிரபந்தங்களை அருளி செய்யும், அச்சாவதாரத்தினுடைய ஏற்றத்தை ஜனங்களுக்கெல்லாம் புரிய வையும், அச்சா சமாதியிலே அவர்களை எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணும் போய் தங்கள் பாசுரங்களின் மூலம் அவர்களுக்கெல்லாம் ஞான பிரதானம் பண்ணும் என்பதாக எல்லே இளங்கிலேயே என்ற பாசுரத்திலே ஆண்டாள் திருமங்கை ஆழ்வாரை தீரெடுப்புவதாக சம்பிரதாயத்திலே சாவதேகார்த்தமானது பெரியவர்களாக நிர்வகிக்கப்பட்டது வியாக்கியானங்களிலே. இப்படியாக திருமங்கை ஆழ்வாரினுடைய ஏற்றம் ஒன்றோ ரெண்டோ அல்ல, 1000 நாவல்கள் படைத்த ஆதிவேகனாலும் திருமங்கை ஆழ்வாரினுடைய வைபவத்தை முற்றிலுமாக சொல்லி முடிக்க முடியாது. யதாமதி யதாசக்தி திருமங்கை ஆழ்வாரினுடைய வைபவத்தை தெரிந்து கொண்டோம். கடைசியாக திருமங்கை ஆழ்வார் விஷயமாக ஸ்ரீமத் பிரம்மதந்திர திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருள் செய்த வாயுத்மானத்தை பார்த்தோம். கார்த்திகையில் கார்த்திகையினால் கழிக்க வந்தோன் வாழியே, காசினியில் திருத்துறையில் அவதரித்தான் வாழியே, சார்த்த திருமொழி தன்னை சாதித்தான் வாழியே, தாண்டகம் ஓர் இரண்டனுக்கு தந்தவல்லல் வாழியே, ஏர்த்த எழுகோற்றிருக்கை இருமடலோன் வாழியே, இம்மூன்றில் 119 உலான் வாழியே, வார்த்த புகழ் குமுதவள்ளி மணவாளன் வாழியே, மங்கையர்கோன் மலர்பரங்கள் மாநிலத்து வாழியே என்பதாக இந்த வாயுத்திர நாமம் அமைந்திருக்கிறது. சுவாமி தேசியனுடைய ஏற்றத்தை பார்ப்போமேயானால் ஆழ்வார்கள் அனைவரிலும் வைத்துக் கொண்டு முதல் ஆழ்வார் அவதாரம் பண்ணின ரவண நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணினார். கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணின கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி கார்த்திகை நட்சத்திரத்திலே திருநாள் அலங்கரித்தார். ஆகையாலே ஆழ்வார்கள் அனைவரினுடையவும் அம்சபூதராக சுவாமி தேசிகன் விளங்குகிறார் என்பதாக நம்முடைய சம்பிரதாயத்திலே பரிசுகளாலே நிர்வகிக்கப்பட்ட விஷயம். கலியனையும் கலியனுடைய பிசூர்த்திகளையும் கலியனுடைய குறிகொண்டோனான சுவாமி தேசிகனையும் சுவாமி தேசிகனுடைய அருளி செயல்களையும் ஸ்மரித்து அவற்றை சேவித்து அவற்றை கற்று கற்பித்து வாழ்நாட்கள் முழுவதையும் கழிப்போம் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம வாதிப்பதிரோபங்க பஞ்சான பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம்புவி சதிஸ்வாக்ர சமாசீன துரங்கானேஷிதை புனிரஸ்த விபக்ஷாய ஹிருத்யந்தாரியாய மங்கலம் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.